கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே ஆயத்தமாயிருங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள், பி ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரிப்பேர் அதர்ஸ் என்று சொல்லி அந்த தலைப்பிலே உங்களோடு கூட சுருக்கமான செய்தி அளிக்க நான் விரும்புகின்றேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இருதயம் என்பது ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு பார்ட்டாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. Heart is the very important and unique part in our body. இருதயம் நின்று போய்விட்டால் என்ன நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்படி மரித்து போகிறவங்க இருதய அடைப்பினால, இந்த மாரடைப்பினால் இறந்து போனவர்கள் நாம் கேள்விப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, நம்ம உலகத்தில் நடக்கிற காரியம் அதுதான். ஏன் அப்படியாக இருதயம் நின்று போனால் வாழ்க்கை நின்று போகிறது, உயிர் போய்விடுதுன்னு சொன்னால், இருதயத்திலிருந்து தான் அங்கே இரத்த ஓட்டமே பல பாகங்களுக்கு, எல்லா மண்டலங்களுக்கும் அங்கு போகிறது, எல்லா உறுப்புகளையும் செயலாக்க செயல்படுத்துகிறது. ஆகவே த பிளட் சர்க்குலேஷன் விச் சர்க்குலேட்ஸ் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இஸ் ஃப்ரம் த ஹார்ட். இருதயத்திலிருந்து அது பிறக்கிறது. ஆகவே இருதயம் நின்று போனால், அது இருதய துடிப்பு நின்று போனால், இரத்த ஓட்டம் நின்று போனால், எல்லாமே அவுட்டு, ஆள் அவுட்டுன்னு பார்க்குறோம். ஆக எனக்கு பிரியமானவர்களே, இருதயம் எவ்வளவு முக்கியமானது, விசேஷமானது என்பதை நாம் பயாலஜிக்கலாக, ஃபிசியாலஜிக்கலாக நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அந்த இருதயமானது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பாருங்கள், எரேமிய 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இருதயம்தான் மகா கேடுள்ளதும் கருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்படின்னா த ஹார்ட் ஹஸ் பின் கரப்டட். இன்றைக்கு இருதயம் கெட்டு போயிருக்கிறது. இருதயத்தில் தான் எல்லா பெருமை, பொறாமை, எரிச்சல், மனக்கசப்பு, வீண் வைராக்கியம், மன்னிக்காத தன்மைகள், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் இருதயத்தில் குடிக்கொண்டிருக்கிறது. அதை நாம் இருதயத்தை அந்த தீமையான எண்ணங்களுக்கு, காரியங்களுக்கு நாம் அடைக்கலமாய் அதை வைத்திருக்கிறோம் பெரும்பாலான மக்கள். ஆனால் நீங்களும் நானும் இயேசுடைய பிள்ளைகள், அவருடைய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் தங்கியிருக்க வேண்டியவைகள் எல்லாம் அன்பு, தாழ்மை, இரக்கம், மனதுருக்கம், உதவுகிற தன்மை, மன்னிக்கிற தன்மைகள், தாழ்மை, இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை நாம் இருதயத்தில் கொள்ள முடியும். ஆனால் அன்றைக்கு இருதயம் கெட்டுப்போன காரியம் என்ன? ஆரம்பத்தில் இந்த உலகத்தின் படைப்பில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாளிடத்தில் இந்த கனியை புசிக்காதிருங்கள் என்று சொல்லி, எல்லா தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படைக்கப்பட்ட எல்லாம் அனுபவிகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரே ஒரு கட்டளை தான், அவர் சொன்னார், இந்த கனியை புசிக்காதீங்க, இந்த மரத்தில் இருக்கிற கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்காதீங்க, மற்ற எல்லாத்தையும் புசிங்க. ஆனால் அதைத்தான் சத்ருவாகிய சர்ப்பம் அங்கு வஞ்சனையாக வந்து அந்த ஏவாளை ஏமாற்றி, அவருடைய எண்ணத்தை மாற்றி, அவருடைய இருதயத்தை கெடுத்து போட்டான். அப்பொழுதுதான் இருதயத்தில் அவருக்கு எல்லா இச்சைகள் வந்தது. நாமும் பெரிய ஆளாக மாறிடுவோம், தேவரை போல மகிமையாக விளங்குவோம் என்று சொல்லி அவருடைய இருதயம் கெட்டு போனதை நாம் பார்க்குறோம். அதன் பிறகு ஆதாமுடைய இருதயம் கெட்டு போனது. அதன் பிறகு அவனுக்கு பிறந்த காயின், ஆபேல், அவர்கள் காயின் பொறாமை கொண்டு ஆபேலை தன்னுடைய சொந்த தமையனை அவன் வெட்டி வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எதனால் வந்தது? தீமையான காரியங்கள் விளைவுகளாக பிறகு வந்தது. த கான்சிக்வன்சஸ் வேர் வெரி வர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் ஈவ் அண்ட் ஆடம். ஆக எனக்கு அருமையான, இருதயம் கெட்டு போனது தான் மகா கெடுதம் மாறினதுனால தான் இன்றைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரங்கள், பலவிதமான தீமையான காரியங்கள் மனித குலத்திலே இன்றைக்கு தோன்றி மனித இனத்தை அழித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆக ஆண்டவர் வருகை சமீபமாயிருக்கிறது. ஆண்டவர் வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் தீவிரமாய், அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் இந்த நாட்களிலே பார்க்கும்போது,
ஆண்டவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய இன்றியமையாத கடமையாக இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு பி ப்ரிப்பேர்ட் டு வெல்கம் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் டு ஜாயின் வித் ஹிம் இன் இஸ் செகண்ட் கமிங். ஸோ லெட் அஸ் ப்ரிப்பேர் அவர் ஹார்ட்ஸ். சரி, எப்படி இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை நீக்க வேண்டும். என்றெல்லாம் எப்பொழுதெல்லாம் நம்ம வீட்டை கிளீன் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, கிளீன் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? இருக்கிற தூசுகளை அழுக்குகளை எல்லாம் அகற்றுகிறோம் என்று பொருள். நாம் அதை பெருக்கிறோம், எல்லாத்தையும் கிளீனரை வச்சு நம்ம துடைக்கிறோம். இப்படி ஏன் செய்கிறோன்னு சொன்னால், பரிசுத்தமாய் நம்ம வீடு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாவற்றையும் அழுக்குகளை நீக்குகிறோம். அதே போல் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை நீக்குவது தான் பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம்னு பேசுகிறமே தவிர எப்படி பரிசுத்தம்? இருக்கிற அசுத்தங்களை நீக்குவதே பரிசுத்தம். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய அசுத்தங்களை நீக்கி கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பரிசுத்தம் வந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் பரிசுத்தர், பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், ஆவியான தேவன் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் இந்த நாட்களிலே பரிசுத்தமான இருதயத்தை கொள்ளுவோம். மத்தேயு 6:8 ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்திலே ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கத்தை சொன்னார். 2 என்ன சொன்னார்? உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. Blessed are those whose hearts are pure and holy and they will see the Lord என்று சொன்னாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியமாக சொன்னார், இருதயத்தில் பரிசுத்தமாக இருந்தாலே தேவனை தரிசிக்க முடியுங்க. ஆகவே தான் இந்த நாட்களிலே நாம் இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வோம், இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்வோம், இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள் எல்லாவற்றையும் நாம் நீக்கி போடுவோம். இருதயத்தில் இருக்கிறதான் வாயில் வரும்னு சொன்னார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொன்னார். உங்களுடைய வெளிப்புறமான அழுக்குகள் அல்ல, இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை முதல்ல நீங்கள் நீக்கி போட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பேசுகிற பேச்சு பாருங்கள், கெட்ட பேச்சுகளும் மற்ற விதமான மற்றவர்களை துன்புறுத்துகிற அபாண்டமான படி சொற்களும் தூஷணங்களும் ஏன் எப்படி வருகிறன்னு சொன்னால், இருதயத்திலே நிறைந்திருக்கிற அந்த காரியம் வாயின் வழியாக வெளிப்படுது. அதனால தான் நம்ம இருதயத்தை இந்த நாட்களிலே பரிசுத்தப்படுத்தி கொள்வோம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் 2 ஆண்டவரை தரிசிப்பார்கள். ஆமெனுக்கு பிரியமானவர்களை, இந்த நாளிலே நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமா? நமக்கு தெரியாமலே பொறாமை, பெருமை, எரிச்சல், மன்னிக்காத தன்மைகள், வீண் வைராக்கியங்கள், கசப்புகளை நாம் வைத்து கொண்டு இருப்போமானால் நம் உண்மையான உயிர் உள்ள தேவனை நாம் அடங்குகிற கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. பரிசுத்தமான தெய்வத்தை நாம் அடங்குகிறோம். அவர்களிடத்தில் குறை இல்லை, கரை இல்லை என்று சொல்லி நாம் எல்லா வேத புத்தகத்திலும் மற்றவருடைய மத புத்தகம் கூட எழுதியிருக்குது. அவர் கரைதிரையற்றவர், பாவமற்றவர், அப்படிப்பட்ட பரிசுத்தராகிய இயேசுவை நாம் வணங்குகிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் இருதயத்தை நாம் சுத்தப்படுத்தி கொள்வோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவருடைய ஆண்டவர் வருகைக்கு நாம் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா? மற்றவருடைய இருதயத்திலும் நாம் இயேசுவை குறித்து சொல்லி அவருடைய இருதயத்தையும் நாம் பரிசுத்தமாக்க நாம் முயற்சிப்போம். ஆகவே பி ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரிப்பேர் அதர்ஸ் ஆஸ் வெல். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், மற்றவர்களுக்கும் அதை சொல்லி அவர்களையும் நாம் பரிசுத்தமாக மாற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்கள் இருதயத்திலே சுத்தத்தை கொடுத்து அவரை தரிசிக்கும்படியான இருதயமாய் மாற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதிக்கிறேன். May God bless you. Amen. Amen.